பணப்பரிமாற்றங்கள் தொடர்பாக நேரடியாக பணம் இல்லாமல் செக்காகவோ டிமாண்ட் டிராஃப்டாகவோ கொடுக்கலாம் இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடுகள் என்ன அப்படின்றத சுருக்கமாக பார்க்குறதா இருந்தால் டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்ற ஒன்று கையில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா நீங்கள் முழுமையாக பாதுகாப்பானவர் எங் உங்கள் உங்கள் சொத்தை எனக்கு விற்கிறீங்க நான் வாங்கிட்டு உங்கள் பேரில் டிமேண்ட் ட்ராஃப்ட் கொடுக்குறேன்னா அந்த டிமான் டிராஃப்டை வந்து அது ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஃபோர்ஜு டிமேண்ட் டிராஃப்டாக இருந்தால் அதையும் ஒரு 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 நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சில இடங்களில் அந்த மாதிரி வழக்குகள் வர்றது உண்டு நீதிமன்றங்களில் டிடிஏ ஃபோர்ஜ் பண்ணி கொடுத்து பண்ணுறது அதை வந்து நம்மளும் எச்சரிக்கையாக இருக்கணும் வங்கிகளில் எச்சரிக்கையாக இருக்கணும் வங்கியில் அந்த மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் வந்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க ஃபோர்ஜ்னு இது இதை தாண்டி நார்மலாக இருக்கிறதுல பார்த்தோம்னா டிமேண்ட் டிராஃப்ட் வந்து பணத்தை பற்றிய ஐயம் இருப்பதில்லை ஏன்னா பணம் கொடுத்து தான் டிடி வாங்க முடியும் செக்கு தொடர்பாக தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் பணம் இல்லாமையே நான் வந்து கொடுக்கலாம் உங்களுக்கு செக் இந்த செக்கை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறோம் இந்த செக்கை ப்ரெசன்ட் பண்ணி அது வந்து என்னுடைய நான் உங்களுக்கு கொடுக்குற செக்கு நீங்கள் உங்கள் பேங்க்கில் ப்ரெசன்ட் பண்ணி என்னுடைய பேங்க்குக்கு வர்றப்ப என்னுடைய அக்கௌண்ட்டில் பணம் இல்லைன்னா அதை திருப்பி அனுச்சிருவாங்க அதுக்கு காரணம் அவங்க சொல்லுவாங்க ஒரு மெமோ போட்டு அந்த மெமோவில் இந்த காரணத்தினால் அப்படி கூட போடுவாங்க ஏன்னா நிறைய நான் பாட்டுக்கு ஒரு ஆறு ஏழு செக்கு பணமே இல்லாமல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க ரெஃபர் டு ட்ராயர் அப்படி டிக் பண்ணால் என்ன அர்த்தம்னா பேங்கர்ஸ் லாங்குவேஜில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு பதினஞ்சு நாட்களுக்குள்ள நீங்கள் வந்து எங்களுக்குரிய பணத்தை திருப்பி தரணும் எந்த பணத்தை செக் அமௌண்ட் எவ்வளவோ அதை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஏழு லட்சமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு கொடுத்த ஒரு லட்ச ரூபா செக்கு டிசானர் ஆச்சுன்னா நீங்கள் இந்த வழக்குக்காக நீங்கள் நோட்டீஸ் அனுப்புகிறப்ப மொத்த பணத்தையும் கேட்கக்கூடாது இந்த செக் அமௌண்ட்டை சொல்லி இதை நீங்கள் பதினஞ்சு நாளைக்குள்ளே கொடுக்கணும் இல்லைன்னா உங்கள் மேலே வந்து நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அனுப்பலாம் இப்போ நோட்டீஸ் இப்போ எனக்கு நீங்கள் அனுப்பிச்ச நோட்டீஸ் என்கிட்ட வருது இதுக்கு நான் பதினஞ்சு நாளுக்குள்ளே ரெஸ்பான் பண்ணணும் நான் பண்ணலைன்னு சொன்னால் நீங்கள் அந்த குறிப்பிட்ட நாளுக்குள்ள என் மேலே கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணிடணும் என் நான் வாங்கின தேதியிலேருந்து பதினஞ்சு நாட்களுக்குள்ள கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணணும் இப்படி ஃபைல் பண்ணலைன்னா என்ன ஆகும் இந்த வேலிடேஷன் பீரியட் முன்ன ஆறு மாதமாக இருந்து இப்போ மூணு மாதம் ஆயிடுச்சு இப்போது வழக்கு தாக்கல் பண்ணுறது எப்போ முடியும் இப்போ இது நாள் வரையில் நடைமுறை என்ன இருந்ததுன்னா இப்போ வந்து செக்கு வாங்கிட்டு ஏமாற்றிட்டார் ஒருத்தர் நோட்டீஸ் அனுப்புகிறார் பதில் இல்லை அந்த குறி வாங்கின செக்கு வாங்கின அந்த நோட்டீஸ் வாங்கின பதினஞ்சு நாளைக்குள்ளே வழக்கு தாக்கல் பண்ணணும்னு வச்சுக்கோங்க வழக்கு தாக்கல் பண்ண மறந்துட்டாங்க இல்லை நோட்டீஸ் அனுப்ப மறந்துட்டாங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா இன்னொருத்தரோட செக்கை பிரசன் பண்ணுவாங்க அது இன்னொருத்தர் டிசானரானா அந்த தேதியிலிருந்து கணக்கு பண்ணி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுவாங்க இப்போ இது சரியானது தான் ஒரு வழக்கு வந்துச்சு அதாவது ஒரு செக்கை ப்ரெசன்ட் பண்ணி டிசானர் ஆகி குறிப்பிட்ட நாளைக்குள்ளே கம்ப்ளைண்ட்